என் அன்பு பிள்ளையே, ஏன் இந்த கண்ணீர்? உன் கண்ணீர் துளியின் வெப்பம் அனலாக கொதிக்கின்றது. ஏன் இவ்வளவு கொதிப்பு? உன் வாழ்க்கையில் நடந்தவையெல்லாம் ஒரு காரணத்திற்காகத்தான் நல்லதற்கே நடக்கின்றது. அதைத்தான் என் உயிரான உனக்கு நான் நடத்தி வைத்தேன். உன் தந்தை நான் இருக்கின்றேன். உன் கண்ணீர் துளியின் வெப்பத்தை உணர்ந்து என் மனம் வலிக்கின்றது குழந்தையே. நான் உனக்கு வாக்குறுதி கொடுக்கின்றேன், நீ இழந்த மதிப்பை 100 மடங்கு திரும்ப பெறுவாய். உன்னை நோக்கி வெற்றி எனும் படிக்கட்டு தயாராக உள்ளது. நீ அதில் முன்னேறி செல்வாய். நீ எதற்கும் கலங்காதே, எப்பொழுதும் கலங்கக்கூடாது. நான் உன்னோடு தான் இருப்பேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய், அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் துணை இருப்பேன். எல்லாம் சரியாகிவிடும், கலங்காதே, எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன். நீ நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய். 1000 பேரிடம் நீ உதவி கேட்டாலும் உனக்கு உதவ போவது நான் மட்டுமே என்பதை புரிந்து கொள் தங்கமே. வாழ்க்கையில் நீ சொன்ன ஒரு பொய் உலகத்திற்கு தெரிய வரும்போது நீ சொன்ன அத்தனை உண்மைகளும் சந்தேகத்திற்கு இடமாகின்றது. ஆகவே பொய் சொல்லாதே குழந்தையே. மறைத்து பேசுபவன் நல்லவனாகின்றான், மனதில் பட்டதை பேசுபவன் எதிரியாகின்றான். சித்தரிக்கப்பட்ட உலகில் சிந்தனை துளிகள் சற்று மறைந்தே இருக்கும். தவறுகள் மீண்டும் மீண்டும் தவறுகளாகவே தொடர்ந்தால் அது தவறு அல்ல, அது அவர்களின் பழக்கம். நீ படும் அத்தனை போராட்டங்களில் இருந்தும் நான் உன்னை விடுவிக்க போகின்றேன், கலங்காதே. இங்கே எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கின்றார்களோ அத்தனை கோடி நியாயங்கள் கற்பிக்கப்படும். ஆனால் தர்மம் ஒன்றுதான். தவறுகளை தன் மீது வைத்துக் கொண்டு மௌனம் காப்பவர்களிடம் பார்த்து பேசு. கோபத்தில் நீ பேசும் வார்த்தைகளை வைத்து இறுதியில் உன்னையே குற்றவாளி ஆக்கி விடுவார்கள். தடைகளை தட்டி கழிப்பதை விட தகர்த்து விடுவதுதான் புத்திசாலித்தனம் குழந்தையே. உன்னை கேள்வி கேட்பவரை தடுக்காதே. உன் தவறு உனக்கு தெரியாது, நிச்சயம் மற்றவர்களுக்கு தெரியும். புரிந்தால் கவனமாக திருத்திக்கொள். நீ பெற்ற கல்வி, பெற்ற பேரு, அடைந்த புகழ், தேடிய செல்வம் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் போது நீ செய்த தர்மம் மட்டும் உன்னை சூழ்ந்திருக்கும். அசைக்க முடியாத அமைதியில்தான் உண்மையான சக்தியை காண முடியும். அமைதியுடன் கூடிய பொறுமை நிச்சயம் வெற்றிக்கு வழிவகுக்கும். நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் நமக்குள் இருக்கும் ஆணவம் காணாமலேயே போய்விடும். சாய் சச்சரிதத்தை வாசிப்பதே முடிவான காரியம் அன்று, அது நடைமுறைக்கு வர வேண்டும். இல்லையெனில் அது கவிழ்த்து வைக்கப்பட்ட பாத்திரத்தின் மேல் நீர் ஊற்றுவது போலாகும். மன்னிப்பு ஒன்றும் பெரிய வார்த்தை இல்லை. அதை கேட்கவும் கொடுக்கவும் பெரிய மனம்தான் வேண்டும். போலி உறவுகளை வசதி வாய்ப்புடன் வாழும் போது பார்க்கலாம். உண்மையான உறவை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைப்படும் போது பார்க்கலாம். பணக்காரர்கள் சிரித்துக் கொண்டே இருப்பதும் இல்லை, ஏழைகள் என்றும் அழுது கொண்டே இருப்பதும் இல்லை. சந்தோஷம் என்பது நீ வாழும் விதத்தில் உள்ளதே தவிர பணத்தில் இல்லை குழந்தையே. நிம்மதியற்ற வாழ்க்கையை நாமே தான் உருவாக்கிக் கொள்கின்றோம். நம் மகிழ்ச்சிக்கான சாவியை மற்றவர்களிடம் கொடுத்துவிட்டு நமக்கான ஆறுதல் என்பது நம்மிடம்தான் உள்ளது. மறந்து போவதும் கடந்து போவதும் தரப்படும் சந்தர்ப்பங்களில் புரிந்து கொள்வதை விட அதிகம் குழப்பிக் கொள்வதிலேயே வல்லமை படைக்கின்றது உனது மனம். உனது மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள், அனைத்தும் நல்லதே நடக்கும். அன்பு குழந்தையே, உன்னை அதிகம் விமர்சிப்பவனே உன்னை கண்டு அதிகம் பயப்படுகின்றான் என்று அர்த்தம். பணிவு என்பது தாழ்மையின் சின்னமல்ல, அது உயர்ந்த பண்பின் அறிகுறி. காலத்திற்கு பேச தெரியவில்லை என்றாலும் அனைத்திற்கும் நிச்சயமாக பதில் சொல்லும். யாரெல்லாம் தொடர்வார்கள், யாரெல்லாம் பிரிவார்கள் என்பதை காலங்கள் முடிவு செய்வதில்லை, அவரவர்களின் சொற்கள் தான் முடிவு செய்கின்றது. ஆனந்தமான வாழ்க்கையை வாழ ஆடம்பரம் தேவையில்லை. அன்பானவர்கள் நம்முடன் இருந்தால் போதும். முதல் பக்கத்திலேயே பிழையென நினைத்து முழு பக்கத்தையும் வாசிக்க தவறிவிடாதே. நம் எல்லையில் நாமே நின்றுவிட்டால் கௌரவம், மற்றவர்கள் நிறுத்தினால் அது அவமானம். அன்பு புரியாத இடத்தில் அழுகை கூட நடிப்பாகத்தான் தெரியும் குழந்தையே. எங்கு உனக்கு கேள்வி கேட்க உரிமை இல்லையோ அங்கு நீ அடிமைப்படுத்தப்படுகின்றாய் என்று அர்த்தம். யாரும் தானாக மாறுவதில்லை, யாரோ ஒருவரால் மாற்றப்படுகின்றோம். நல்லவனாக கெட்டவனாக ஆள் பார்த்து கூலி கொடுப்பான் மனிதன், ஆடிய ஆட்டத்திற்கு எல்லாம் கூலி கொடுப்பவன் இறைவன். குருடராய் சில நேரம், செவிடனாய் சில நேரம், ஊமையாய் சில நேரம் இருந்தாலே மகிழ்ச்சியாக இருக்கலாம்.
சரியாக தேர்ந்தெடு உன் பாதையை. சர்க்கல்கள் பல கண்டாலும் பின்வாங்காமல் முடித்து விடுவாய் உன் வெற்றி பயணத்தை. தோற்றுவிட்டாயா? விமர்சனங்களை எதிர்கொள்ள உன்னை தயார்படுத்திக் கொள். மனம் தளராதே, திருப்பிக் கொடுக்க தயாராக இரு. எவரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. எதிர்பார்த்தால் இறுதி வரை எதையும் சாதிக்காமலேயே போய்விடுவா. இன்றைய தினத்தை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நேற்றைய தினத்தை நீ ஆராய வேண்டும். உன்னை போல் பிறர் இல்லை என்று வருத்தப்படாதே. கடவுளுக்கு கூட தெரிந்திருக்கும் நீ தனித்துவமானவன் என்று. கீழே விடுவதை அவமானமாக எண்ணாதே. அப்போது தான் உன்னை தூக்கி விடுபவன் யார், தூரம் நின்று ஏளனப்படுத்துபவன் யார் என்று தெரியும். நீ பட்ட அவமானங்களால் ஏற்பட்ட வலியை வெளியில் ஒருபோதும் காட்டாதே. உனக்குள்ளேவே அதுதான் உன்னை உருவாக்கும். அன்பு குழந்தையே, வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம். வெற்றி சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும். நாளை நாளை என ஒரு காரியத்தை தள்ளி போடுவது வெற்றியை தள்ளி வைப்பது போலாகும். விழுந்து எடு, அப்போதுதான் நீ கீழே விழ காத்திருப்பவன் யார், உன்னை தூக்கிவிட கை கொடுப்பவன் யார் என்று தெரியும். பயம் என்ற கயிற்றால் கட்டப்பட்ட படகுதான் நீ. போராடி கயிறை அறுத்தால் எல்லையில்லா கடல் உன் கையில். உன் மீது விழும் விமர்சனங்களை சுத்தியலாக பார்த்தால் உன்னை உடைத்து நொறுக்கும். குழியாக பார்த்தால் உன்னை சிலையாக செதுக்கும். குடிசையானாலும் குபேரனாக வாழலாம். மகிழ்ச்சி என்பது மனதை பொறுத்தே அமைகின்றது. சிறு சிறு நீரோட்டங்கள் தான் நதியை உருவாக்குகிறது. சிறு சிறு போராட்டங்கள் தான் நம் வாழ்க்கையை சீராக்குகின்றது. சில சமயங்களில் மழைக்கு ஒதுங்கி நிற்பதைப் போல சில மனிதர்களிடம் ஒதுங்கி செல்வதே சிறந்தது. எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று யோசித்து தயங்கி தயங்கி நிற்காதே. என்ன நடந்தாலும் சமாளிப்பேன் என்று முயற்சியோடு முன்னோக்கி செல். உன் பொன்னான நேரம் வீணாகாமல் இருப்பதற்கு இரண்டு விஷயங்களை சொல்கின்றேன் கேள். எதுவாயினும் பரவாயில்லை என ஏற்றுக்கொள். மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் சொல்வதை பொருட்படுத்தாமல் இரு. உன்னுடைய ஆசைகள் கனவாய் போகாது, பல மடங்காக நிறைவேற்றப் போகின்றேன். இனித்தான் உனக்கான வாழ்க்கையை வழங்கப் போகின்றேன் குழந்தையே. அன்புடனும் பக்தியுடனும் யார் ஒருவர் எனக்கு ஓர் இலை, மலர், பழம் அல்லது நீரை சமர்ப்பிக்கின்றாரோ அந்த தூய்மையான அன்பு காணிக்கையை ஆர்வத்துடன் தாமதமின்றியும் என்னால் ஏற்றுக்கொள்ளப்படும். கண்ணாடி துகள்களும் கற்கண்டும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரித்தான் தெரியும். சுவைக்கும் போது தான் தெரியும் எது இனிக்கும் எது கிழிக்கும் என்று. இதுபோல்தான் சில மனிதர்களும். என் பெயரை உச்சரிக்கும் எவரும் உதவியின்றி தவிக்கவே மாட்டார்கள். நிச்சயமாக என்னால் காப்பாற்றப்படுவார்கள். இந்த கணம் மிக கடினமானதாக தோன்றினாலும் அடுத்த கணம் மிக அதிக சுகமாக தோன்றக்கூடும். எனவே எந்த நேரத்திலும் வாழ்க்கையை வெறுக்கக்கூடாது. நம்பிக்கை மற்றும் பொறுமை இழக்காமல் இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் குழந்தையே. உன் கண்ணில் வடியும் கண்ணீரை துடைக்க நானே நேரில் வரப்போகின்றேன். நானே உனக்கு துணையாகவும் இருப்பேன். அவசரப்படாமல் இரு. அனைத்தும் உன்னை தேடி வந்து சேரும் காலம் வரும். நான் அதை உனக்கு தந்தருள்வேன். யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்திக் கொள்ளாதே. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் போது அந்த எண்ணமே தவறு குழந்தையே. உன் சாயப்பா உன்னுடன் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே. என்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். என் தங்கமே, நல்ல விஷயத்தில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தால் மனம் எப்போதும் தூய்மையாக இருக்கும். உனக்கான வாழ்வும் எனக்கானதல்லவா? அப்படி இருக்க நான் ஏன் உன்னை காரணம் இல்லாமல் வருத்தப் போகின்றேன்? உனக்கான காலம் எனக்கு தெரியும். அது வரும் நாளில் என் திட்டமும் உனக்கு புரியும். தைரியமாக போ. எதையும் தாங்கிப்பார், வாழ்ந்து விடலாம். இந்த சாயி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் உடன் வருகின்றேன் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா. அனைத்தும் சுபமாக முடியும். நீ விரும்பிய ஒன்றை நான் உனக்கு தர நினைத்து விட்டா, குழப்பமான சூழ்நிலையில் நீயே அதை விட்டு விலகினாலும் அது நிச்சயமாக உன்னை வந்தடைந்தே தீரும் குழந்தையே. காரணமில்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன். கலங்காமல் தைரியத்தோடு இரு. நான் உதவ மாட்டேன் என்று ஒருபோதும் நினைக்காதே. ஏதோ ஒரு உறவில் நிச்சயமாக உனக்கு உதவி கொண்டுத்தான் இருப்பேன். பழகிய முதல் நாள் முதல் அன்று கொடுக்கும் முக்கியத்துவத்தை கடைசி வரை கொடுங்கள். இல்லையேல் பழகாமலேயே இருந்து விடுங்கள். தேவைக்கேற்ப மாறும் மனம் உங்களிடம் இருக்கலாம். ஆனால் அதை தாங்கிக் கொள்ளும் மனம் எல்லோரிடமும் இருப்பதில்லை. நம்மை அன்பால் ஏமாற்றியவர்களுக்கு நாம் ஒரு நாள் நினைவுக்கு வருவோம். அந்த நாள்
அதே அன்பால் அவர்கள் பிறரிடம் ஏமாறும் நாளாகத்தான் இருக்கும். நீ ஒரு பெண்ணை அவமதிக்கும் போது அங்கே அவமானப்படுவது அந்த பெண் மட்டுமல்ல, உன் தாயின் வளர்ப்பும் தான் என்பதை மறவாதே. வாழ்க்கையில் சாதாரணமாக எப்படி இருக்கின்றோம் என்பது முக்கியமில்லை, பிரச்சனை வரும்போது எப்படி சமாளிக்கின்றோம் என்பதில் இருக்கின்றது நம் அனுபவம். வாழ்க்கை ஒருபோதும் வாழ கற்றுத்தருவதில்லை, வழிகளை கற்றுத்தரும். அதன் மூலமே வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்கின்றோம். போதிக்கும் போது புரியாது, பல விஷயங்கள் பாதிக்கும் போதுதான் புரியும். பகைவன் படுக்கையில் இருக்கும் போது விசாரிப்பது, எதிரி இல்லம் வரும்போது உபசரிப்பதும் உயர்ந்த பண்பாடு குழந்தையே. என் வைரமே, நான் உன்னை பாதுகாக்கும் போது உனக்கு யாரும் தீங்கு விளைவிக்க முடியாது, நல்லதே நடக்கும் குழந்தையே. கெட்டெனம் படைத்த மனிதர்கள் வாழும் உலகம் இது, இவர்களிடம் சற்று ஜாக்கிரதையாகவே இரு குழந்தையே. நினைவுகள் சுகமானது என்று எல்லோருக்கும் தெரியும், ஆனால் அந்த நினைவுகள் கனமானது என்று சுமப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும். அதை நீ இப்போது சுமந்து கொண்டிருக்கின்றாய், கலங்காதே, நான் இருக்கின்றேன். மனிதர்கள் உன்னை தனித்து விடும்போது உடைந்து போகாதே. நீ நினைக்காத இடத்திலிருந்து நான் உனக்கு உதவிகளை கொண்டு வருவேன். என் வைரமே, வாழையடி வாழை போல் உன் குலம் தலை தொங்கும், ஊர் போற்ற ஒப்பற்ற வாழ்வு பெறுவார். யார் எப்படி இருந்தால் என்ன, நீ எப்போதும் என் பிள்ளையாக இருப்பார். எந்த செயலையும் தயங்காமல் செய், உள்ளே இருந்து உன்னை இயக்குவது நானே. நீ மற்றவர்களுக்காக என்னிடம் பிரார்த்தனை செய்ததையும் நான் நிறைவேற்றி இருக்கும் போது என் பிள்ளையின் தேவையை நானே பூர்த்தி செய்வேன் என்று உனக்கு நான் உறுதி செய்கின்றேன் குழந்தையே. எத்தனை துன்பம் வந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று இறைவன் மேல் நம்பிக்கை வை. கடல் அளவு துன்பம் கூட கடுகளவாகிவிடும், கலங்காதே. உனக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் நடக்குமோ நடக்காதா என்பதை நான் சொல்வேன், உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றி தருவேன். கலங்காமல் இரு. தாங்கி பிடிக்க தாயா, தூக்கி நிறுத்த தந்தையாய் நான் இருக்க நீ ஒருபோதும் வீழமாட்டாய் குழந்தையே. நான் இருக்க பயம் ஏன், கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாகிப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் முன்னினைவு உன் சாயப்பா.